Hi, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு புது பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு விருந்துக்காக கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் ரெசிபி, என்ன ரொட்டீன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறாங்க. நான் வந்துட்டு நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி, தோசை, பூரி, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ பிளான் பண்ணியிருக்க மாதிரியே செஞ்சிடணும். சரி பார்க்கலாம், இந்த வ்ளாக் ஃபுல்லும் நீங்கள் வந்து பாருங்கள். எல்லா ரெசிபியும் வந்துட்டு காமிக்க முடியாது. மட்டன் அம்மாவோட மட்டன் குழம்பு வந்துட்டு ஏற்கனவே ஒரு ப்ளாகில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் மட்டன் குழம்பு வீடியோ எடுக்கலை. நாட்டுக்கோழி வறுவல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். அதே மாதிரி ஃபிஷ் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதும் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், அதனால் நான் அதுவும் வீடியோ எடுக்கலை. நான் இந்த வ்ளாகில் வந்துட்டு நாட்டுக்கோழி வறுவல் மட்டும் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வ்ளாக் போடுறேன், வீடியோ போடுறேன். சரி இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு அம்மா மட்டன் குழம்புக்கு வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாம் வணக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்பா வந்துட்டு கறி வாங்க போயிருக்காருன்னா அப்பா வரல, அதனால் அதுக்குள்ளே வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு மாவு பிணைஞ்சி வைக்கலான்ட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி மாவில் வந்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ மாவு வந்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பூரிக்கு மாவு பண்ணிடுற வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் உளிச்சிடலாம் வறுவலுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நேற்றே உரித்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் பத்தல்ல திரும்ப தாளிக்கும் போது போட்டுக்கலாம். கறி மசாலா ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நிறைய போட்டோன்னா மஞ்சளாக தெரியும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சட்டியில் வறுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி வேகத்துக்கு ஒரு நாலு விசில் தேவைப்படும். இது நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மீதி வந்துட்டு மட்டனுக்கு அப்புறம் மசாலாலாம் அரைச்சி வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ வறுவல் தேவையான வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கியாச்சு. தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக போடணும், அதை அப்போதைக்கு அரிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிச்சு. கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது இது வெந்து வரும்போது நல்லா இருக்கும். சோம்பு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டா வணங்கணும். இப்ப இந்த சைடு பாருங்களேன், குழம்பு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு விசில் வந்துருச்சு. இந்த தேங்காய் மட்டும் அரைச்சு ஊற்றணும், அரைச்சு ஊற்றிட்டா குழம்பு ரெடி.
சின்ன தக்காளியை ரெண்டு எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்டா வணங்கிக்கலாம். ஒரு ரெண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுல லைட்டா மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். இப்ப நம்ம வேக வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துடலாம். இப்ப வந்துட்டு நீங்க தண்ணி இருக்குலயே நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்ச நாள திக்க ஆனவனே இந்த கறியில வந்துட்டு நல்லா உள்ள இறங்கி இருக்கும். அதனால நல்லா திக்க ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை இறக்கிட்டா நம்ம போது ஃபுல்லும் ட்ரை ஆகாம லைட்டா அந்த கிரேவி இருக்கும் போது இறக்கிக்கலாம். அப்பதான் வந்துட்டு சிக்கனை பிச்சு அந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது வந்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமே நான் காமிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில நல்லா முக்காவாசி ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லைட்டாக மிளகுத்தூள் லைட்டாக போட்டு இது கிளறி விட்டு இறக்கிட்டா அவ்வளோதான் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இந்த கருப்பு வடை சட்டி, அதாவது இரும்பு வடை சட்டியில் செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பிளாக்கான கலர் வரும். லைட்டா மேல கொத்தமல்லி போட்டுட்டு இது இறக்கிடலாம். அவ்வளவுதான், இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு. இது நல்லா கொதிச்சதுன்னா மட்டன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டா இட்லி தோசைய பூரி இதெல்லாம் சூடா சுட்டுக்கலான்ட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இட்லி ஊத்தி வச்சிடலாம். இந்த பக்கம் தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இட்லியும் வெந்துருச்சு. ஸோ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பூரி மட்டும் போடணும். நெக்ஸ்ட் பூரி போடுறதுக்காக எல்லாமே மாவுலாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்படி தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ போட்டு எடுத்துடலாம். இப்போ பூரி போட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு வடைச்சட்டியில் இரும்பு வடைச்சட்டியில் மீன் போடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளார ஆம்லெட்டுக்கு எக்கு பீட் பண்ணிடலாம். இதில் எக்கு போட்டாச்சு. நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் மிளகும் உப்பும் போட்டுக்கலாம். ஆம்லெட்டுக்கு இப்படி பீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். நாங்கள் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு 1 ஹவர் முன்னாடியே வெளியில் வச்சுட்டோம். நான் காமிக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு கறி மீன், இது வந்துட்டு கிழங்கா மீன். ரெண்டுமே வந்துட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இந்த தடவை எப்படி மேரினேட் பண்ணோன்னா ஒரு லோக்கல் மசாலா வாங்கிட்டு வந்தது. எங்கள் ஊர் மசாலா இது, மீன் கடையிலேயே கிடச்சிது. இந்த அஞ்சலி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, இதை போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் போட்டு எடுத்துக்கலாம் சோ இப்போ ஃபிஷ் போட்றலாம் இதுலயே கிழங்கா ஃபிஷியும் போடுறேன் ஒரு ஆம்லெட் நம்ம பீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த எக் இந்த பக்கம் ஃபிஷ் வேகுது ஃபிஷ் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு ரொம்ப நேரம் வேக விட்டா தான் நல்ல கிறிஸ்பியா வரும் இல்லனா மசாலா எல்லாம் ஒட்டாது இப்ப எடுத்துறலாம் இப்போ எக் தோசை ஊத்திடலாம் லைட்டா மிளகு போட்டு முட்டை தோசை சோ சூப்பரான முட்டை தோசையும் போட்டாச்சு அப்படியே ஒண்ணொண்ணா போட்டு இலையில கொண்டு போய் வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க சோ ஸ்வீட் இது chili fish இது வந்துட்டு கிழங்கா ஃபிஷ் ஒரு ஆம்லெட் சிக்கன் வறுவல் சோ இட்லி நல்ல சாஃப்ட் சாஃப்ட் இட்லி ஒரு ப்ளைன் தோசை एक दोसे पूरी इधर अम्मा वच्चा मटन कोलंबे விருந்துக்கு வந்தா நாங்க இத தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இந்த வெரைட்டيز தான் செஞ்சிருக்கோம் இன்ன அவங்க வரல அதுக்குள்ள எல்லா வெரைட்டியும் எடுத்து இலையில போட்டு நாங்க ஒரு போட்டோ எடுக்கலாம்னு எடுத்துறோம் அவங்க இப்ப வந்துட்டே இருக்காங்க இப்ப வந்து விருந்து வைக்கணும் அப்படினே இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா அதுக்காக தான் சரி நீ வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எடுத்தேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னப்பா இப்ப இந்த இலையில இருக்கிறது எல்லாமே நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட போறோம்
இது யார் செஞ்சாங்கறீங்க நானு என் மருமோ எங்க அண்ணன் பிள்ளை சரி நீ சொல்லுவ எங்க அண்ணன் பிள்ளைக்காக தான் செஞ்சுட்டு ஓகே விக்னேஷ் சூப்பர் நைஸா ரொம்ப நல்லா இருக்கு சிக்கன் நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க ஓ நல்லா இருக்கா செஞ்சு சொன்னாங்க சும்மா அப்படியே சொல்லலாம்